ஃபேஸ்புக் வந்து இப்போதைக்கு இப்போ சினிமாவில் டைலாக் எழுத கூப்பிட்றதில்ல, அதனால் நமக்கு இருக்கிற அரிப்பை அந்த ஃபேஸ்புக்கில் போட்டு தீர்த்துக்கிறது, சமுதாயத்தின் மேலே இருக்கிற கோபத்தை நம்மளால் ஏதாவது சொல்லி யாராவது படித்து பார்த்துட்டு அதனால் தெரிஞ்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் போட்டுருது. புரிஞ்சு என்னடா சினிமா இருந்துக்கிட்டே இப்படி போகிறேன் அப்படின்லாம் என்னுடைய நண்பர்கள் கேட்பாங்க. நான் அதை பற்றி கவலைப்படுறதில்ல, ஏன்னா ஒரு ரைட்டர் பயந்தானா நல்லா எழுத முடியாது, நல்ல வசனக்கார்த்தா யாருக்கும் பயப்படக்கூடாது, நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது, அது விட்டுருவோம். இப்போது பள்ளி பருவத்திலே அந்த தலைப்பு வந்தவுடனே நான் பள்ளிக்கூட படித்தது, பள்ளிக்கூடத்துலேருந்து கல்லூரிக்கு போனதெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. நானும் அதே மாதிரி ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு பொண்ணை ஏரிக்கரையில் உட்கார வச்சு போய் அவங்க அப்பா எதில் என்னை பார்த்து சட்டையை பிடிச்சி அதெல்லாம் நடந்தது. அது என்ன வருதுன்னா, அந்த பள்ளி பருவத்திலே நான் அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். அந்த லெட்டரை வந்து படித்து பார்த்தார் ஹெட்மாஸ்டர். அவர் படித்து பார்த்து என்னை கூப்பிட்டார், சரி இன்றைக்கி நமக்கு டிசி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஏய் முண்டாம் நல்லா எழுதுகிற, சினிமாவுக்கு போ, இதெல்லாம் எப்போ வேணால் வரும் எப்போ வேணால் போகணுன்னார். அன்றைக்கி அந்த ஏகே சீனிவாசன் அப்படிங்கிற அந்த ஹெட்மாஸ்டர் என்ன சொல்லலைன்னா நான் சினிமாவே வந்திருக்க மாட்டேன். அதில் எழுதின அந்த கவிதை வரிகள்லாம் அவருக்கு பிடிச்சிருந்தது. அதனால் என்ன பள்ளி பருவத்திலே நான் என்னுடைய பள்ளி பருவம் தான் என்னை சினிமாவை கொண்டு வந்தது, அதுக்காகவே இந்த தலைப்புக்கு நன்றி. இதில் ரெண்டு விஷயம், சிற்பி என்னுடைய ரொம்ப நாள் நண்பர் கே கே நாயரில் சரவணபவன் பக்கத்தில் ஒரு சின்ன ரூமில் உட்காந்து எதிர்கால கனவுகளை பெருசாக பிரம்மாண்டமாக இந்த அளவுக்கு திங்க் பண்ணிகிட்டு இருப்போம், அப்போ பழகின அதே மாதிரி தான் இன்றைக்கும் பழகிறாரு. அந்த ஒரு பண்புக்காகவே இந்த படம் வெற்றி அடையணும். ரெண்டாவது, என்னுடைய உதய இயக்குனராக இருந்த கே எஸ் ரவிக்குமாரையும் என்னையும் நடிக்க வச்சார் டைரக்டர், அதுக்காகவே தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் மியூசிக் டைரக்டர் பேரை சொல்ல, ஆனால் அவர் எழுந்திருக்கூடாது, இதோட 20 தடவை எழுந்திட்டார். அந்த கண்டிஷனோடு தான் சொல்கிறேன். மிக அருமையான மெலடி பாடல், ரொம்ப நாளாச்சு மெலடி பாடலாம் கேட்டு, ரொம்ப நாளாச்சு. இந்த படத்தோட கேமராமேன் நான் நடிச்சிருக்கேன் இல்லை, அதனால் அந்த கேமராமேன் வந்திருக்காரா, மிக அருமையாக வருவாங்க, மிகச்சிறந்தவன், சிக்கனமாக எடுக்கிறதுலேயே அழகாக எடுத்திருக்கிறாரு. நான் அன்றைக்கே சொன்னேன், இன்றைக்கே சொல்கிறேன், இன்றைக்கி ரசித்து பார்த்து பாட்டெல்லாம் பார்த்த பிறகும் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது சார். மியூசிக் டைரக்டர் மிக அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் என்னுடைய நண்பன் நந்தா சொன்ன மாதிரி, இப்போது எஸ்ஏ சந்திரசேகர், கஸ்தூர் ராஜா, அதுக்கு அடுத்த நாற்காலி சிறுத்திக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஹீரோவுக்கு அப்பாவா நீங்களும் காலேஜ் பார்த்து சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் நல்ல விஷயம். அந்த பொண்ணு ரொம்ப அருமையாக நடிக்கும், வெண்பா உண்மையாக நல்லா நடிக்கிறீங்க, நல்ல படம், இது ஒரு நல்ல தாட்டு. அந்த ஊரில் பள்ளிக்கூடத்தில் அந்த ஷூட்டிங் வந்து சர்குணமும் டைரக்டரும் படித்த பள்ளிக்கூடம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் பட்டுக்கோட்டையில் இருந்து அந்த ஊருக்கு போகும்போது அப்போ சுற்றி இருக்கிறவங்க யாருமே உறவு முறையாக தான் அவரை கூப்பிட்டாங்க டைரக்டரை. அது ரொம்ப கஷ்டம், சினிமாவுக்கு கூப்பிட்டு போனவனா வந்து மதிக்கவே மாட்டான் ஊரில், நல்ல சம்பாதிச்சு வந்தாங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கோ அவ்வளோதான். ஆனால் எல்லாருமே மாமா மச்சான் அண்ணன் அப்படின்னு சொல்லி பழகி இன்னும் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணோன்ட்டு அந்த நட்பை வளர்த்துட்டு இருக்கிறாரு நம்ம இயக்குனர். அதுக்காகவே தனிப்பட்ட முறையில் அவரை நான் பாராட்டணும். இந்த படம் வெற்றி அடையணும், முக்கியமாக தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருக்கணும். திரும்ப திரும்ப அதான், இப்போ சின்ன படம் எடுக்க வான்னு கூப்பிட்றது கூட பயமாக இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகள் அதெல்லாம் இப்போ இங்கே சொல்லி போர் அடிக்க வேணாம். இருந்தாலும் நிறைய சின்ன படங்கள் தான் இந்த சினிமாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, அந்த சினிமா நல்லா இருக்கணும். இதே போல் நிறைய படங்கள் நீங்களும் எடுக்கணும் சார். மலேசியாவிலேருந்து நிறைய பேர் வாங்க, இங்கே நல்ல சங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க, நிறைய படம் எடுங்க. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.